நற்பவி 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 யோகிராம் சுரத்குமார் வாழ்க நற்பவி. இன்னைக்கு எல்லாருமே நம்மகிட்ட டாரோ கார்ட் ரீடிங்காகட்டும், அதாவது டாரட் ஜோதிடம் பார்க்கறதுக்காகட்டும், இல்லை பிருகநந்தி நாடி ஜோதிடம் பார்க்கறதுக்காகட்டும், எல்லாரும் வந்து உட்காரும் போதே கேட்குற கேள்வி, எங்களுக்கு பித்ருதோஷம் இருக்கா பார்த்து சொல்லுங்க. ஏன் இந்த பித்ருதோஷத்தை பார்த்து இவ்வளோ பயப்படுறீங்க? வாழும் காலத்தில் உங்களோட பெற்றோரை நீங்கள் நல்லா கவனிச்சுக்கிட்டீங்கன்னா இந்த பித்ருதோஷம் உங்களை ஒன்றுமே பண்ணாது. இது போலதான் நிறைய நான் கவுன்சிலிங் கொடுத்துட்ருக்கேன். இருந்தாலும் இது போல மனசை போட்டு குழப்பிக்கிட்டே இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல தீர்வு இன்னைக்கு இந்த வீடியோவில் இருக்குது. முழுமையாக பாருங்கள், பார்த்துட்டு இதை செயல்படுத்துங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது முக்கியமான அன்பான உங்களோட வேண்டுகோள் உங்களுக்கு, சரிங்களா? இப்போ நீங்க வந்து இந்த பித்ருதோஷம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்த்து நீங்கெல்லாம் நிச்சயமா பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம வாழுங்காலத்துல நம்மளோட எண்ணங்கள்ல மாற்றம், வாழ்வியல் மாற்றம், தானங்கள் இதெல்லாம் பண்ணும் பொழுது நம்மளோட கட்டத்துல நிச்சயமா நம்மளோட ஜாதகத்துல நமக்கு பித்ருதோஷம் இருந்தாலும் அதுல இருந்து, அதாவது அதை நம்ம வந்து நம்ம பாதிக்காத அளவுக்கு நம்ம வாழ்க்கையில பாதகங்கள் இருந்தாலும் அதை நம்ம சாதகமா மாத்திக்க கூடிய நல்ல ஒரு எண்ணங்கள் நமக்கு கிடைக்கும். அதன்படி நம்ம வாழ்க்கை மாறுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு நாளும் எப்பவுமே பித்ருதோஷம் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம வந்து சூரியனை தான் ஃபர்ஸ்ட் வழிபாடு நம்ம எடுக்கணும். அப்போ என்ன பண்ணணும்னா, ஒவ்வொரு நாளும் சூரிய உதயத்தப்ப 9 முறை தண்ணி, அதாவது தர்ப்பணம் விடுங்க, ஒரு டம்ளர்ல தண்ணி வச்சுட்டு 9 முறை விட்டுட்டு சூரியனை பார்த்து மனசார பிரார்த்தனை பண்ணுங்க. அதாவது வாழ்க்கையில எல்லா விஷயங்களும் நல்லா நடந்துட்ட மாதிரி ஒரு பிரார்த்தனை வச்சுட்டு வீட்டுல ஒவ்வொரு நாளும் ஆதித்ய ஹிருதயம் போட்டு விடுங்க. ஆதித்ய ஹிருதயம் ஒழிக்கிற இடங்களில் அனைத்து தோஷங்களும் நிவர்த்தி ஆகும். அப்ப இந்த ஒரு விஷயத்த பண்ணிடுங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப உங்களுக்கு ஒரு மிராக்கலா ஒரு ரிசல்ட் கிடைக்கும். நீங்க வந்து இதெல்லாம் செஞ்சா நடக்குமா, தண்ணி ஊத்தினா சூரியனுக்கும் இதுக்கு என்ன கனெக்டிவிட்டிக்கு, இதெல்லாம் ரொம்ப யோசிக்காது. ஏன் எதற்குங்கிற கேள்வி நிச்சயமா கேட்கணும், கேட்க வேண்டிய இடங்களில் கேட்கணும், எல்லா இடத்துலையும் கேட்கக்கூடாது. இப்போ இது போல நம்மளோட முன்னோர்கள் ரிஷிகள் சித்தர்கள் கொடுத்த விஷயத்த தான் நம்ம ஒவ்வொரு இடத்துலையும் பேசிட்டு இருக்கோம். அப்போ இந்த எளிமையான இந்த விஷயத்த நீங்க பண்ணும் பொழுது நிச்சயமா நல்லது நடக்கும். இது அமாவாசை நாட்கள்ல எள்ளும் தண்ணியும் அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லாருமே தெரிஞ்ச விஷயம். இது போல சூரிய உதய நேரத்துல ஊத்திட்டு ஆதித்யகிரியதையும் ஒவ்வொரு நாளும் கேட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா, சூரியன் உரிய உதயமாகும் நேரத்துல வீட்டுல வந்து ஆதித்யகிரியதையும் பாடுனுச்சு அப்படின்னாலும், இல்ல நீங்களே கத்துட்டு பாடுறதும் ரொம்ப ரொம்ப சிறப்பு. இதெல்லாம் வந்து ஒரு பெரிய ஒரு மிராக்கிளான ஒரு சேஞ்சஸ் உங்க வாழ்க்கையில கொடுக்கும். நல்லது நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும். நற்பவி 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 யோகிராம் சுரத்குமார்.